अस्सलाम वालेकुम, हेलो एवरीवन, वेलकम टू माय चैनल। इन्नैक्की ना शाही पनीर एप्डी पण्रदुन्नु काम्मिक्क पोरेन। अदुक्कु तेवैयान इंग्रीडियंट्स एन्नन्नु फर्स्ट पात्तरलाम। ओके, नम्म इप्पो ग्रेवी सेय्य स्टार्ट पण्णिरलाम। पैन हीट आन उडने ओरु 2 टीस्पून ऑयल ऐड पण्णिक्कोंगा। ऑयल वंदु कोंजम सूडागणुम। सूडानदुम ना ओरु अरै टीस्पून जीरकम ऐड पण्रेन। ஒரு பட்டை, ஒரு மூணு ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆன உடனேயே நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நான் தக்காளி மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி இது நம்ம பேஸ்டாக தான் அரைச்செடுக்க போகிறோம். அதனால கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நம்மளோட கிரேவி வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 10 கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த கேஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வந்து ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஓகே, கேஷ்யூஸ்லாம் ரோஸ்ட் ஆன உடனேயே நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸாக கட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக மசிஞ்சிடும் தக்காளி, கொஞ்சம் நல்லா குக் ஆயிரும். தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆயிரும்ல. இப்போ தக்காளியை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணால் 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு நம்மளோட மசாலா. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா வந்து நல்லா கூலானதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். பேன் ஹீட் ஆனதும் நான் 1/2 டீஸ்பூன் பட்டரும் 2 டீஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். பட்டர் மெல்ட் ஆனதும் நான் 1 சின்ன பீஸ் இஞ்சியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப சின்ன க்ரீன் சில்லினால 3 போட்டிருக்கேன், நீங்கள் 1 க்ரீன் சில்லி ஆட் பண்ணால் போதும். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் தான் அதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பன்னீர், 1/50 கிராம் பன்னீரை வந்து இந்த பட்டரில் போட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி வறுத்தெடுக்க போகிறோம். இப்படி ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம கிரேவியில் வந்து பன்னீர் உடையாமே இருக்கும், இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பன்னீர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட்
ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விட்டுட்டேங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes வைக்கிறேன். ஓகே, கிரேவி வந்து நல்லா திக்காயிருச்சு, அதுவும் இல்லாமல் நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணதும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீமோட டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் ஃபைனலாக ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது நம்மளோட ஷாஹி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட ஃப்ரைட் ரைஸோட சூப்பர் காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thanks for watching.